நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர்களே, நேற்று நியூ வேக்கன்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் 10,117 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு டோட்டலாக வந்து நேற்று அலௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சரி, இதுக்கு பிறகு அந்த குரு 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, கண்டிப்பாக 165 மேலே இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக அதிகம். 170 அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து சொல்லவே தேவையில்லை, அவங்க கன்ஃபார்ம்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 155 இந்த மார்க்ஸ் எடுத்தவங்க வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இருக்கிறதா வந்து நமக்கு தகவல் வெளியாகி உள்ளது. அப்போது இந்த காம்படிஷன் யாருக்கு அப்படின்னு சொன்னால் டிகிரி முடித்தவங்களுக்கு தான். ஏன்னா வந்து டிகிரி முடித்தவங்க தான் வந்து அந்த 150லேருந்து 155 வரைக்கும் வந்து எடுத்திருப்பதாக தகவல் நமக்கு வெளியாகி உள்ளது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெளியிட்ட 3000 வேக்கன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஸ்டென்னோ, ஸோ இது மாதிரி வேக்கன்சி வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மிக குறைவான கட் ஆஃப் மதிப்பெண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இப்போ விடோஸ், அடுத்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டட், ஸோ இது மாதிரி எஸ்சி எஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 130-135 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இதிலே இவங்க வந்து ஸ்டென்னோ டைப்பிஸ்ட்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லை, டாப் உள்ள வந்து இவங்களுக்கெல்லாம் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு 2000 வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குறிப்பாக அந்த விஓஓ, சரிங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா விஓஓ உள்ளிட்ட பணிகளை வந்து ஒரு 2000 வேக்கன்சிஸ் வந்து புதியதாக இருக்கிறது. இந்த ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து போதுமானதாக இருக்காது. ஏன்னா வந்து வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 சம்திங் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ 3 வருஷம் கேப் வந்து இருக்குது. இந்த 3 வருஷம் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு 15,000 வேக்கன்சிஸ் வந்து இருந்தால் ஓரளவுக்கு இந்த 150-155 இருக்கிறவங்க வந்து மிக ஈஸியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். இருந்த போதிலும் தற்போது ஒரு ஆவரேஜான வேக்கன்சிஸ் மட்டும்தான் இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக 160 மேலே இருக்கிறவங்க, ஜென்ரலாக இருக்கிறவங்க, ஸ்டென்னோ இல்லை, டைப்பிஸ்ட் இல்லை, எந்த ஸ்பெஷல் கோட்டாவாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 160 மேலே இருந்தால் மட்டுமே வேலை வந்து 100% வந்து உறுதி செய்யப்படும். எனவே நேயர்களே, வேக்கன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்டடாக வந்து நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து தீர்மானிக்க முடியாது. அதேமாரி வந்து பார்த்தோன்னா இப்போது குரு 4 ரிசல்ட்டு 25 மார்ச்சில் வெளியிட போவதாக அதுவும் வந்து தகவல் வந்து உறுதியாகியிருக்கு. கண்டிப்பாக இது எல்லாம் இந்த வாரமே எல்லாம் ஓரளவுக்கு முடிந்து அடுத்த கட்ட கவுன்சிலுக்கான தயார்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு 160 மேலே இருந்தால் மட்டுமே வாய்ப்பாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தோடு இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நமது வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள், எனக்கு ஒரு சப்போர்ட்டடாக இருங்க. நன்றி, வணக்கம்.